வணக்கம் நண்பர்களே, தூண்டில் உலகத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக முள்ளுச்செடிக்குள்ளெல்லாம் நுழைஞ்சி ஒரு பெரிய ஏரிக்கு வந்திருக்கோங்க. ஸோ ஏரிக்கு வந்தது மட்டும் இல்லாமல் என்ன ஒரு வித்தியாசமாக பண்ண போகிறோன்னா, நெஞ்ச அளவுக்கு இருக்கிற தண்ணியில் இறங்கி மீன் பிடிக்கிறது தான் பார்க்க போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு நமக்கு தண்ணியில் இறங்கும் போது என்னென்ன தேவையான பொருள் மொத்தத்தையும் எடுத்துகிட்டு போயிடணும். ஸோ அழகாக வந்து மண்புழுகை வந்து பார்த்திங்கன்னா கழுத்தில் சின்ன டப்பாவில் போட்டு அழகாக மாட்டிக்கிட்டோம். ஸோ ரெண்டாவது மீன் பிடிச்சி நம்ம போடுறதுக்கு தேவையான சிக்கன் பை, ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கயிறு போட்டு அழகாக லென்த்தாக வச்சுக்கிட்டோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தூண்டில் செட்டு, ஸோ இங்கேயே பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிடுறோம். தக்கையோட சைஸை பார்த்திங்கல்ல எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு அடி தக்கை இது. ஸோ நம்ம தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு. தண்ணிக்குள்ள நம்ம பரத் பிரதர் இறங்குறாரு, அவர் கூடயே பார்த்தீங்கன்னா நானும் இறங்கிட ஆரம்பிச்சிடுறேன். எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி இறங்கிட முடியாது. இவங்க ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா போற வர வழித்தடம்ன்றதுனால கிளீனாக தெரியும். ஸோ நீங்கள் வந்து தயவு செஞ்சு இந்த மாதிரி தண்ணிக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர்கள்லாம் இறங்கிடாதீங்க. ஆழம் தெரியாமல் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து எந்த ஒரு குளத்துலையும் இறங்காதீங்க. ஸோ நம்ம ஸ்பாட்டு கரெக்டாக வந்தாச்சு. எல்லாம் சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தண்ணியிலும் நின்றுட்டு இருப்பாங்க, கரையிலையும் நிறைய பேர் நின்று மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. தண்ணியில் இறங்கினோடனே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சூப்பராக அப்படியே ஒரு ஃபீல் ஆச்சு. ஏன்னா வந்து தண்ணி ரொம்ப க்ளீனாக இருந்தது. ஸோ மண்புழு எடுத்துகிட்டு வந்தாச்சு, சிக்கன் பையில் எடுத்துகிட்டு வந்தாச்சு, இனிமேல் மீனை பிடிச்சி பையில் போட வேண்டியது தான். லாங்கில் தெரியுது பாருங்க தக்க பா. ஃபஸ்ட்டு மீனே பார்த்தீங்கன்னா அட்டால் தடியில் தான் பார்த்தீங்கன்னா அடித்த உடனே எதிர்பார்க்காத நேரத்தில் அடித்த உடனே ஸ்டிக்கே கையிலேருந்து பிச்சுக்கிச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம பரத் பிரதருக்கு வந்து மண்டையில் கொஞ்சம் அடிபட்டுருச்சு. நல்ல சைஸ் மீனுங்க, ஜிலேபி மீன் நல்ல சரியான சைஸ். தண்ணிக்குள்ளே இருக்கும்போது எப்படி துள்ளிட்டு வருது பாருங்க. ஸோ தண்ணிக்குள்ளே இருந்து இந்த மாதிரி மீன் பிடிக்கிற எக்ஸ்பீரியன்ஸே சும்மா சூப்பர், வேற லெவலுங்க. இந்த மீனால தான் இந்த இந்த மீனை பிடிக்க தான் என் மண்டையில் அடிபட்டுதான்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. சரியான அடி, பயங்கரமான வழி போல இருக்கு. மறுபடியும் தேய்க்கிறாரு. சரி என்ன பண்ணுறது, மீன் பிடிக்க வந்தோம்னா ஈஸியாலாம் கிடச்சிடாது. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் தாங்கணும், முள்ளு குத்தணும், நம்மளுக்கு அடிப்படும், கீறிக்கும். சரி எல்லாத்தையும் தாண்டி நம்ம அதை மீன் பிடிக்கிற ஒரு சந்தோஷமே தனி தாங்க. ஃபஸ்ட்டு மீன் பார்த்தீங்கன்னா போட்டாச்சு. தண்ணியில் இருந்து பார்த்தீங்கன்னா மண்புழுலாம் ஏறி சட்ட மேலாம் ஏற ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த கரெக்டாக தூண்டியில் தூக்கி போடுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கரெக்டாக சுற்றிக்கிட்டோம்னா தான், ஏன்னா தண்ணியில் இருந்து நம்மளால் தூக்கி ரொம்ப தூரம் போட முடியாது. மறுபடியும் ஃபஸ்ட்டு போட்டு அதே ஸ்பாட்லேயே போட்டு கரெக்டாக கையில் ரெடியாக வச்சுட்டுருக்காரு.
நண்பர்களே, நீங்க வந்து சின்ன வயசுல இருந்து எத்தனை தடவை நிறைய பேர் சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சிருப்பீங்க. இந்த மாதிரி தண்ணியில் இறங்கி மீன் பிடிக்கிற அனுபவங்கள்லாம் உங்களுக்கு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இருந்துச்சு அப்படின்னா எஸ்ன்னு போடுங்க, இல்லை இதுவரை தண்ணியிலே இறங்குனது இல்லை அப்படின்னா நோனு போடுங்க. ஸோ இப்போ நம்ம பிரதர் பார்த்தீங்கன்னா ஒரு மீன் அஷ்டு வந்துட்டாரு. பா சரியான சைஸ் ரோஸ் ஜிலேபிங்க. பா செம்மையாக இருக்கு. பார்க்கறதுக்கே பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளவர் ஆன் ஃபிஷ் மாதிரியே இருக்கு. அவ்வளவு ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கு, ரோஸ் கலரில். வாவ். ஸோ இதை பார்த்தீங்கன்னா அந்த கண்ணை பாருங்க எவ்வளோ இருக்கு, சூப்பராக தெரியுது நமக்கு. ஏன்னா கலர் ஜிலேபி. இந்த மாதிரி ஜிலேபி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக மாட்டினா ஒரு சரியான ஒரு சந்தோஷம் தாங்க. சின்ன சைஸ்லேயே பார்த்தீங்கனாலும் அந்த மாதிரி கலர்ஃபுல்லாக வர்றது இருக்கு. ஆனால் இது நல்ல சரியான சைஸ் வர. வாய்க்குள்ள பாத்தீங்கன்னா புழு எப்படி மாட்டேன்னு உங்களுக்கு. சிக்கன் பைய பாத்தீங்கன்னா தனியா ஓபன் பண்ண முடியல, கையில மீன் வச்சிருக்கிறதுனால. சோ நண்பர் பாத்தீங்கன்னா கையில பிடிக்க சொன்னாரு. மீன் அடிச்சிட்டோம்னா பார்த்தீங்கன்னா ஒரே சிரிப்பு தான் நம்ம பரத் பிரதருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ கையில் பேக்கில் என்ன வச்சுருக்காருன்னு பாருங்கள். மீன் பிடிக்கிறதுக்கு தேவையான மீனோட எற தீவனம் எப்படி வேணால் சொல்லிக்கோங்க. ஸோ நம்ம சாப்பிட்ற அந்த அரிசி தான் பார்த்தீங்கன்னா மீனும் சாப்பிடுது. நல்ல தண்ணியில் எடுத்துகிட்டு வந்து ஊற வச்சு வச்சுருக்காரு. ஒரு ரெண்டு கை இல்லை மூணு கை தாங்க போடணும். ரொம்ப போட்டோம்னா அதையே சாப்பிட்டுட்டு மீனெல்லாம் ஓடிடும். அப்புறம் நம்ம போடுற மண்புழு எடுக்கவே எடுக்காது. அதே மாதிரி மண்புழுக்கள்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணியில் இருக்கும்போது பிடிக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே வழுவழுன்னு இருக்கும். தூண்டில்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் போகிறோன்னு பாருங்கள். நிறைய பேர் ஒரு சில பேர் கேட்டிருப்பீங்க தூண்டில் தக்க குத்துறத காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் வந்து ரொம்ப ரொம்ப லாங்கில் போகிறதுனால பார்த்தீங்கன்னா எங்களால் வந்து சரியாக ஃபோக்கஸ் பண்ணி அதை எதிர்பார்க்குற நேரத்தில் கரெக்டாக அதை ஃபோக்கஸ் பண்ண முடியாது. எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு 15 அடிக்கு மேலே தான் தூரமாக தான் தூக்கி போடுறோம். அடுத்த மீன் எப்படி பார்த்தீங்கன்னா வெர்டிகலாக பயங்கரமாக செங்குத்தாக நிற்க வச்சிருக்காரு பாருங்க. ஏன்னா மீனை அடித்து கொஞ்சம் லூஸ் விட்டனாவே இந்த இடத்துல கட்டிட்டு போயிருது. அதனால தான் அடித்து சரியான டைட்டாக பிடிச்சிக்கிட்டாரு. செம்ம கலக்கு கலக்குதுங்க. உங்களுக்கு பார்க்கறதுக்கு தான் அந்த மாதிரி வீடியோவில் வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக தெரியும். எல்லா மீனுமே கிட்டத்தட்ட 1/2 கிலோவுக்கு மேலேயான சைஸ் தான் மீன் தான். தண்ணியிலேருந்து தூக்கிட்டு இழுத்துட்டு வரும்போது எப்படி துழுதுன்றதை காட்டுறதுக்காகவே தான் அப்படியே நிற்க வச்சு பார்த்தோம் பாருங்க. ஸோ மறுபடியும் அந்த மீனே சிக்கன் பையில் போட்டாச்சு பாருங்கள். 3 மீன் தான் பிடிச்சிருக்கோம். சிக்கன் பை பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயே வந்து
கிட்டத்தட்ட கால்வாசி பை ரொம்பிடுச்சு. இப்ப தெரியும் உங்களுக்கு இந்த மீனோட சைஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சரி, நம்ம பரத் பிரதர் மீன் அடிக்கிறத பார்த்து கொஞ்சம் தூரமா போட்டிருந்த நம்ம நண்பர்கள் எல்லாமே ஒரு ஒருத்தரா வந்து கிட்ட வந்துட்டாங்க. கால் தடுமாறி என்ன நடந்ததுன்னு பாருங்க. அப்படியே வந்து பின்பக்கமாகவே வந்து தண்ணியிலே முழுகிட்டாரு. ஏன்னா சிக்கன் பையை கீழே தான் கட்டி வச்சிருக்காரு. பேக்கில் அவ்வளோ பவர் அடிச்சதுனால கால் கொஞ்சம் ஸ்லிப் ஆகி ஒரு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா தண்ணியில் குளத்தில் முங்குற மாதிரி முங்கிட்டாரு. ஸோ இந்த மீனெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போய் கரையில் ஃபஸ்ட்டு வச்சிடலாம். ஏன்னா வந்து தண்ணியில் முங்கினோடனே கொஞ்சம் சட்டையெல்லாம் பிழிஞ்சு விட்டுட்டு தலையெல்லாம் கொஞ்சம் தோட்டிட்டு வரலான்னு சொல்லிட்டு நம்ம நண்பர் வந்து கரைக்கு போகிறாரு. மூணே மூணு மீன் தான் பாருங்கள், எவ்வளோ பெரிய சைஸாக இருக்குன்னு சொல்லிட்டு. நிச்சயமாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு நம்புகிறேன். ஸோ இதே போல் உங்களோட ஆதரவை பார்த்தீங்கன்னா நமக்கு சேனலுக்கு தாங்க. எல்லோருக்கும் ரொம்ப 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 நன்றி நண்பர்களே.